Trade Achievers Training Academy. Pangasandhi Paiyichil, 10 varada anubhavam konda thalai sirandha nirvanam. Price action swing trading, option strategist, advanced pattern trading pondra anaitthu vidhamana trading galum nibunargalai kondu sirandha murayil payichuvikkapadugirathu. Online vagupugal matrum trading floor vasathiyum undu. Chennai, Coimbatore matrum Bangalore. Thodarbu kollavum 9884342395. திருவிக்காநகர் தொகுதியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிருக்கின்றேன். வாக்களிப்பு டார்ச் லைட் சின்னத்தில். மக்கள் ஆளும் அரசியல் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு? இப்போ திராவிட அரசியல்லாம் வந்து ஒரு நேர்மைன்றது யார்கிட்டையும் கிடையாது. யாரும் வந்து மக்களுக்கு தேவைகளையும் நிறைவேற்றதே கிடையாது. இப்போ இருக்கிற தாயகம் கவி 2011 எலெக்ஷன் அப்போ வந்தவர், இப்போ காணாமல் போயிட்டாரு. திருவிக்காநகர் தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வீங்க? உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? அரசியல்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, மேடையில் உட்கார வச்சு பேசுறது, அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது. இந்த அரசியல் நாங்கள் பண்ண வரல. திருவிக்காநகர் ஒரு நகர்ப்புறமாக இருந்தாலும் அது கிராமத்துக்கு ஈக்குவலாக தான் இப்போ இருந்துட்டுருக்கு. திராவிட கட்சிகள் இப்போது ஆளுங்கட்சியினராக இருக்கிறவங்க செய்ய மறந்ததெல்லாம், செய்ய தவறுனதெல்லாம் நாங்கள் இறங்கி செஞ்சிட்ருக்கும்போது, சில என்ஜிஓஸ் சப்போர்ட்டோடு நாங்கள் இறங்கி செய்யும்போது இவங்களால் நிறைய வந்து நாங்கள் மிரட்டப்பட்டோம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதியின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர், மக்கள் ஆளும் அரசியல் கட்சியின் வேட்பாளர் திரு உபேத் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு உபேத் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர், மக்கள் நீதி மய்யம் கட்சியோடு சேர்ந்து இப்ப கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறீர்கள். திருவிக்காநகர் தொகுதி சென்னையில் மிக ஒரு பரிச்சயமான ஒரு தொகுதி. நிறைய ஏழை எளிய மக்கள், அதே போல தொழிலாளர் நல மக்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த தொகுதியில வந்து மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிடுவீர்கள். திரு உபேத் யார்? நீங்க மக்கள் ஆளும் அரசியல் கட்சியில் எப்போது இணைந்தீர்கள்? மக்கள் ஆளும் அரசியல் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் எஸ் உபேத். மக்கள் ஆளும் அரசியல் கட்சியில் வந்து ஒரு 1 இயர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். மார்ச் 10 அப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஆஃபீஸ் ஓப்பனிங்கில் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து எங்களுக்கு என்ன இந்த மாதிரி இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டே அறிவிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இன்டர்வியூ வந்தப்போ அப்போவே எங்களுடைய ஆலோசகர் தெய்வத்திரு அண்ணன் கா ராஜேஷ் அவர்கள் அப்போவே அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. என்னான்ட்டு நாங்கள் இந்த இடைத்தேர்தலே நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்றத சொல்லி இது பண்ணிட்டாங்க. அந்த இடைத்தேர்தலே வந்து பெரம்பூர் பகுதியில் எங்களுக்கு சீட் அளிக்கப்பட்டு சுயேட்சையாக மக்கள் ஆளும் அரசியல் கட்சி சுயேட்சையான வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தாங்க. மக்கள் ஆளும் அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் ஏன் மக்கள் நீதி மய்யத்தோடு கூட்டணி சேர்ந்தீங்க? என்ன காரணம் அவர்களோடு இணைந்ததற்கு? மக்கள் ஆளும் அரசியல் கட்சி என்பதே வந்து ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் மக்களின் தேவைகளையும் நிறைவேற்றுறதுக்காக தான் மக்கள் ஆளும் அரசியல் ஓப்பன் பண்ணியிருந்தோம். கட்சியை வந்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம். இப்போ எங்களுக்கு நேர்மையான அரசியல், இப்போ திராவிட அரசியல்லாம் வந்து ஒரு நேர்மைன்றது யார்கிட்டையும் கிடையாது. யாரும் வந்து மக்களுக்கு தேவைகளையும் நிறைவேற்றதே கிடையாது. அது ஒரு நாள் நேர்மையான ஒரு அரசியலை கொண்டு வரணும் அப்படின்றது, நேர்மையான தலைவர் என்பதை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால மக்கள் நீதி மய்யத்தினுடன் கூட்டணியை இணைச்சு கொண்டுள்ளோம். திரு உபேத்துக்கு திருவிக்காநகர் தொகுதியை பற்றி என்ன தெரியும்? அந்த தொகுதிக்கு பரிச்சயமான ஒரு நபர் தானா? முதல்ல பெரம்பூருக்கும் திருவிக்காநகருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. நியர்பைன்றதுனால எங்கள் மொத்தம் மக்களாலும் அரசியல் கட்சியில் வந்து இருக்கிற மொத்த பேருமே வந்து பரிச்சயமானவர்கள் என்பதனால திருவிக்காநகர் தொகுதியை நம்ம தேர்ந்தெடுத்தோம். திருவிக்காநகர் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? நேர்மையான அரசியல் என்றதே ஃபஸ்ட்டு கிடையாது. அப்புறம் குடிநீர் வந்து சரிவர கிடையாது அங்கே. அதே போல் போக்குவரத்துக்கான சாலைகளும் சரிவராத இது கிடையாது. குடிநீர் பார்த்திங்கன்னா கால்வாய் நீர்களும் கலந்து அந்த மாதிரி போகிற ஒரு இதுவாக இருக்குது.
நிறைய கூலி தொழிலாளிகள் அதிகமாக வசிக்கிற பகுதியாக இருக்கிறதுனால இப்போ இந்த இடைப்பட்ட இந்த பேரழிவுகள்லாம் வர டைமில் வந்து ரொம்ப கடினமான லாக்டவுன் இந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. மொத்தம் 5 வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. உங்களை உட்பட ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்தவங்க, ஆள போகிறவங்க, இதில் அதிமுக கூட்டணியில் தான் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திமுகவில் திரு தாயகம் கவி என்கிற திரு சிவகுமார் அவர்கள் போட்டியிடுறாங்க. ஏற்கனவே அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ, இப்போ அவரை எதிர்த்து போட்டியிட போகிறீங்க. இப்போ திருவிக நகர் எந்த ஒரு இடத்துல போனாலும் கண்டிப்பான எங்களுக்கு நேர்மையான அரசியல் தேவை, நீங்கள் வந்தீங்கன்னா நேர்மையாக இருக்கும் அப்படின்ற சிலரை தான் சொல்கிறாங்க. கண்டி இப்போ இருக்கிற தாயகம் கவி 2011 எலெக்ஷன் அப்போ வந்தவர், இப்போ காணாமல் போயிட்டாரு, கொஞ்சம் தேடி பிடிங்கன்ற அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை தான் வந்து அவங்க முன் வச்சுட்டு இருக்காங்க. அவர் எந்த சில விஷயங்களும் சரிவர செய்யலைன்றதுனால தான் மக்கள் மத்தியில் இப்போ எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது இருக்குது. எங்கே போனாலும் சிறப்பான ஒரு வார்த்தைகள் எங்கள் காதில் ஒழிச்சு கொண்டே இருக்கு. அதற்காக கண்டிப்பாக திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மையத்தின் கூட்டணியில் இருக்கும் மக்களாளும் அரசியல் கட்சி வெற்றி பெறுவாங்க. திருவிக்காநகர் தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வீங்க, உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? இலவச கல்வி கண்டிப்பாக இருக்கிறது, அரசு வேலை திட்டம், குடும்பத்திற்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை திட்டம் கண்டிப்பாக இருக்கிறது. அதேமாதிரி காவலர்களுக்கு 8 மணி நேரம் பணி வாய்ப்பு மற்றும் மாதத்திற்கு 4 நாள் விடுமுறை, அப்புறம் நீர்நிலைகள், இந்த ஏரிகள் இதெல்லாம் வந்து சரிவர, விளையாட்டு திடல்கள். திருவிக்காநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள்லாம் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கான திடல்கள் அனைத்தும் அமைக்கப்படும், தேவைகள் அனைத்தும், குடிநீருக்கான வசதி, மின்சார வசதி, அவர்களின் தேவைகள், சாலைகள் சிறப்பாக செயல்படுத்தும். மக்களாலும் அரசியல் கட்சியில் பொறுத்த வரைக்கும் ஏழை குழந்தைகள், எவ்வளோ ஏழை குழந்தைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ நல உதவி திட்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வசதிகளை கண்டிப்பாக மக்களாலும் அரசியலும் மக்கள் நீதி மையத்துடன் இணைந்து இப்பொழுது திருவிக்காநகரில் உள்ள தொகுதிகளில் தான் இப்போ போகிறோம் மக்கள் நீதி மையத்தோட. அதனால் ஏழை குழந்தைகளின் வளர்ச்சியும் விளையாட்டு வீரர்களின் ஊக்கத்தையும் கூலி தொழிலாளிகள் அவர்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சரியான ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்துவதற்காகவும் கண்டிப்பாக அதற்கான சிறப்பான செயல்களை செய்து முடிப்பேன். பிரச்சார பயணத்தில் இருக்கீங்க, அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. எப்படி இருக்குது இந்த பிரச்சார களம், மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க மக்கள்? அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முழு இதோடு இருக்கின்றார்கள். அதனால் கண்டிப்பாக மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கின்றது. உங்களை எதிர்த்து ஒரு 5 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் சார், இந்த 5 வேட்பாளர்களில் நான் எந்த விஷயத்தில் சிறப்புன்னு உங்களால் சொல்ல முடியும் திரு உபேத்? மக்கள் இவர்களெல்லாம் களம் கண்டிருப்பார்கள். தற்போது நான் பெரம்பூர் தொகுதியில் வந்து போட்டிட்டு இப்போ வந்து திருவிக்காநகர் தொகுதிக்கு வந்திருக்கின்றேன். மாற்றத்தை காண வேண்டும் என்பதற்காக திருவிக்காநகர் தொகுதியை நம்ம இது வந்திருக்கோம். கண்டிப்பாக அவர்கள் செய்யாதவற்றை நான் முன்னின்று செய்து மக்களுடன் இணைந்து, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று அல்லாமல் மக்களுடன் இணைந்து மக்களாகவே செயல்படுவோம். அதற்காகவே மக்கள் ஆளும் அரசியல், மக்கள் நீதி மையம் ரெண்டுமே இணைந்து மக்களோடு இணைந்து செயல்படுவோம். சரி, திரு உபேத் அவர்கள் வந்து சமூக சேவை ஆற்றணும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும், நிறைய திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சேவையாக இருந்து கொண்டு இதை செய்ய முடியாது அவங்களால, அரசியலுக்கு வந்து தான் இதை செய்ய முடியுமா என்ன? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றதற்கு காரணத்திற்காக நாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி அதற்கு ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதன் வழியாக எல்லாவற்றையும் நிறைவேற்றலாம் என்று செயல்படுகின்றன. சரி, அதிகாரம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சேவைகள்லாம் சில விஷயங்கள் அதிகாரத்தை தான் பயன்படுத்த முடிய வேண்டியதாக இருக்கின்றன. அந்த காரணத்திற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினரானால் என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும்னு திரு உபயத்துக்கு தெரியுமா? மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற என்னுடைய தொகுதியில் இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் சட்டமன்றத்தில் மக்களுக்காக உரையாற்றி மக்களின் தேவைகளை அங்கிருந்து பெற்றுக்கொண்டு செயல்படுத்த முடியும். எத்தனை மாநகராட்சி வார்டுகள் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா சார்? 10 மாநகராட்சி வார்டுகள். இந்த 10 மாநகராட்சி வார்டிலே இப்போ அந்த திருவிக்கா நகருக்கு உட்பட்ட ஒரு பெரிய பகுதியாக நீங்கள் பார்க்குறது எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏதேனும்? பெரம்பூர், ஓட்டேரி, புளியந்தோப்பு. திருவிக்கா நகர் தொகுதி மக்கள் இந்த பேட்டியை நிச்சயமாக பார்ப்பாங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் மக்கள் நீதி மையத்தில் வேட்பாளராக திரு ஓபேத் என்கின்ற நான் போட்டியிடுகின்றேன். இந்த போட்டியில் பெருவாரியான வாக்குகள் எனக்கு அளித்து வெற்றி பெற செய்ய உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் ஆளும் அரசியல் கட்சியின் நிறுவனத் தலைவர் திருமிகு ரம்யா ராஜேஷ் அவர்கள், வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுடைய வேட்பாளரை வந்து மக்கள் நீதி மையம் சார்பாக திருவிக்காநகர் தொகுதியில் நிறுத்துறீங்க திரு உபேத் அவர்களை.
மக்கள் நீதி மய்யம் கட்சியில் ஏன் கூட்டணி வச்சிங்க, என்ன காரணம்? இந்த பேரிடர் சமயத்துலலாம் வர்தா புயல், இந்த லேட்டஸ்டாக கொரோனா, இந்த சமயத்துலலாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் சமூக சேவையில் இருந்துட்டு வரோம். அப்போது நாங்கள் இறங்கி திராவிட கட்சிகள் இப்போது ஆளுங்கட்சியினராக இருக்கிறவங்க செய்ய மறந்ததெல்லாம் செய்ய தவறுனதெல்லாம் நாங்கள் இறங்கி செஞ்சிட்ருக்கும்போது சில என்ஜிஓஸ் சப்போர்ட்டோடு நாங்கள் இறங்கி செய்யும்பொழுது இவங்களால் நிறைய வந்து நாங்கள் மிரட்டப்பட்டோம். முதலாவது அப்போது அரசியல் அதிகாரம் அவசியம் தேவைன்னு நினச்சோம். ஓ, நல்லது செஞ்சால் மிரட்டுறாங்க. ரெண்டு கட்சியுமே பண்றாங்க. ரெண்டு கட்சியுமே அப்போ வந்து இந்த அரசியல் அதிகாரம் அவசியம் தேவை. நல்லது செஞ்சா ஏன் மிரட்டுறாங்க சார்? அவங்க செய்ய தவறுனதை நம்ம செய்யும்பொழுது அப்ப நம்மளுக்கு அது அவங்களுக்கு அது பெரிய இழப்பு தானே. என்ன எதிர்பார்த்து செய்யறீங்க நீங்க? ஒருவேளை ஓட்டு அரசியல் நிக்க போறன்றதுனால செய்யறீங்களோ, அதனால கோபமா உங்களுக்கு? சமூகம் வந்து ரொம்ப வந்து பின்னடைஞ்சுதான் சார் இருக்கு கல்வியிலயும். ஏன்னா நாங்க எல்லாமே வழக்கறிஞர், எங்க கட்சியில அதிகமா வழக்கறிஞர் தான் இருக்காங்க. நாங்கள் ஒருத்தங்களை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது அந்த சமூகத்தையே கொண்டு வரணும்னா அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும்னு முதலாவது நினைக்கிறோம். ஏன்னா ஒருத்தங்களை அந்த வீட்டில் படிக்க வைக்கிறது மூலமாக அந்த வீட்டை குடும்பத்தையே அவங்க எதிர்கால சந்ததியே நம்ம கொண்டு வரதான் நாங்கள் நினைக்கிறோம். அது இந்த கல்வி இல்லாததுனால அதிகம் வந்து சட்ட விரோதம் சமூக விரோதமான செயல்கள் நிறைய நடக்கிறதா நான் நினைக்கிறோம். அதனால ஒருத்தங்களுக்கு கல்வி கொடுக்கறது மூலமா, அவங்கள என்ரோல் பண்ண வைக்கிறது மூலமா, இல்லை வேற எது படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்க வைக்கிறது மூலமா அவங்களோட பாதையே எங்களால் மாற்றி கொடுக்க முடிஞ்சது. அப்படி பார்த்தது தான் ஒரு 400-500 வழக்கறிஞர்கள் எங்களோட டீம்ல இருக்காங்க. அப்போ சமூகத்தை இந்த கல்வி தான் மாற்ற முடியும்னு நினைக்கும் பொழுது எங்களால் நாங்கள் முடிஞ்சதை கொஞ்சம் மக்களுக்கே செய்ய முடியும் பொழுது அரசியல் அதிகாரம் இருந்தால் பெருவாரியான மக்களுக்கு எங்களால் அந்த இதை கொடுக்க முடியும் நாங்கள் நினைச்சோம். சரி, திமுக அதிமுகவுக்கு மாற்றா திரு கமலை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? கமல் அந்த ஆப்ஷன்ல இருக்காரா தமிழ்நாட்டில்? எங்களோட கொள்கையும் மக்கள் நீதி மய்யம் இப்ப கொடுத்துருக்க கொள்கையும் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. சரி, கரெக்டா இருக்குன்றதோட திராவிட கட்சிகள் கொள்கைகளா கொடுத்ததை எதையுமே நடைமுறைப்படுத்தவே இல்லை. எடுத்துக்காட்டு எதை சொல்லணும்னா, இப்போ திருவிக்க நகர் தொகுதி இருக்கு, அதிகமா கூலி தொழிலாளிகள் தான் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு வீட்டு வசதி வாரியம் கட்டி முடிக்கும் பொழுது அந்த வீடு ஒப்படைக்கும் பொழுது ஆளுங்கட்சியினர் வந்து அதிகமாக அதை எடுத்துடுறாங்க. அவங்க கையில் போயிட்டு அவங்களோட சொந்தக்காரங்களுக்கும் அவங்கள சேர்ந்தவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படுது. பொதுமக்களுக்கு அது போய் சேர்றதே இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு நலத்திட்டம் நிறையவே கவர்மெண்ட் கொண்டு வருது. அதை எதையுமே செயல்படுத்த விடாமல் ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் இருக்கும் பொழுது மாற்று அரசியல் தேவைன்னு நினைக்கிறோம். இதில் எங்களோட சேர்ந்து நேர்மையாக பயணிக்க நாங்கள் கமல்ஹாசன் அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் தேர்ந்தெடுத்தோன்றதோட அவரும் எங்களோட செயல்களெல்லாம் பார்த்துருக்காரு, ப்ரொஃபைல் பார்த்தாரு, ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் இதை ஒதுக்க நினைச்சோம். என்ன சொல்கிறாங்க மக்கள்? கண்டிப்பாக நாங்கள் ஓட் போடுவோம் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த இதில் எதில் நீங்கள் நின்னாலும் ஓட் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போது நேர்மையான அரசியல் இதை நாங்கள் கேட்கறதுக்கு ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணி கேட்குறோம். இப்போ இவங்களுக்கு நீங்கள் தாராளமாக தயவுசெய்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கும்போது தாராளமாக போடுறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு இவங்க சொல்றாங்க. என்ன செய்து விட முடியும்? உங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தோமோ, இலவச கல்வி, வேலை வாய்ப்புங்கிறது, படிக்க வச்சதுனால ஒருத்தங்களுக்கு வேலை கிடைச்சிடுது, அப்போ வேலை வாய்ப்பு. இதை அரசியல் அதிகாரம் இருந்தால் இப்போ நான் சொன்னேன், இந்த வீட்டு வசதி வாரியம் எல்லாருமே கூலி தொழிலாளிங்க, அவங்களுக்கு வீடு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை, அதை எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். அங்கே விளையாட்டு திடல் இருக்குது, பெரிய கிரவுண்ட் இருக்குது, அதை சீரமைச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. விளையாட்டு வீரர்களை யாருமே ஊக்கப்படுத்தவே இல்லை, அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். அந்த இலவச கல்வி அப்படிங்கிறதோட அங்கே படிச்சிடுறாங்க, படித்தவர்களும் அதிகமாக தான் இருக்காங்க. ஆனால் வேலை இல்லாததுனால போதை பழக்கத்துக்கு அதிகமாக அங்கே அடிமையாகிறாங்க. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் மனு கொடுக்கும் பொழுது கூட இதை கவனிக்கப்படவில்லைன்னு தான் நான் சொல்லணும். அதனால வேலை வாய்ப்பு வழங்குவதன் மூலம் மட்டும்தான் இந்த போதை பழக்கம் சமூக விரோத செயல்கள் இதையெல்லாம் தடுக்க முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அந்த தொகுதியில், மக்கள் ஆளும் அரசியல் கட்சி. நீங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுக அதிமுக கூட வேலை செஞ்சுருக்கீங்களே, அவர்களை வெற்றி பெற வைத்ததாக கூட சில தகவல்கள் இருக்கு. என் கணவர் திமுகவில் தான் இருந்தார் முதல்ல. சரி, திமுகவில் இருந்து தான் கட்சி ஆரம்பிக்கும்போது, நிறுவனராக நான் ஆரம்பிக்கும்போது அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படவே இல்லை. முதல்ல நிறைய குறைகள் சொல்லணும், கட்சியில் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு அவங்கள குறை சொல்கிறது சரியானதாக இருக்காது. அதனால என்ன சொல்கிறது, அதனால் எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சோம், எங்களோட சமூக பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தோம். இதனால் சிலர் மிரட்டும் பொழுதும்
சிலர் வந்து இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தடுக்கும் பொழுதும் எங்களால் ஃப்ரீ ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்ய முடியாத காரணத்தினால கொஞ்சம் அங்கேருந்து வெளியில் வந்து தனியாக கட்சி தொடங்கலான்னு நாங்கள் நினைச்சோம். சரி, திரு ஓபேத் அவர்களுக்கு எதிர்க்க வாக்களிக்கணும் திருவிக நகர் மக்கள். இப்போது ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுக எல்லாரும் என்னென்ன செய்ய மறந்தாங்களோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிப்போம். செய்து முடிப்போங்கிறதோட இனிமேல் நாங்கள் செய்வோம், ஓட் போட்டால் செய்வோம், அது இல்லை. நாங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தோம், செஞ்சுட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஓட் போட்டால் அரசியல் அதிகாரத்தோடு சேர்ந்து செய்வோம். இப்போது மக்கள் நீதி மையம் கொடுத்துருக்குலையே அந்த புறா ஸ்கீம், இது கிராமம் மட்டும் வளர்ச்சி பெறுறதுக்காக கிடையாது. நகர்ப்புற வளர்ச்சியை நாங்கள் கிராமங்களுக்கும் கொடுப்போம், கொண்டு போவோன்றது தான் அந்த புறா ஸ்கீம். திருவிக்கா நகர் ஒரு நகர்ப்புறமாக இருந்தாலும் அது கிராமத்துக்கு ஈக்குவலாக தான் இப்போ இருந்துட்டுருக்கு. இந்த ஸ்கீமை அந்த அளவுக்கு, அங்கே சொன்ன அந்த புறா ஸ்கீம் அளவுக்கு இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வருவோம். வேலைவாய்ப்பு கொண்டு வரணும், அந்த நான் சொன்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் எல்லாரையும் நாங்கள் என்கேஜ் பண்ணுவோம், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். கல்வி, சமூக விரோதமான செயல்கள் வந்து டோட்டலாக அங்கே இல்லாமல் கொண்டு வர முடியும். ஹவுசிங் போர்ட், அவங்களுக்கு வீடு வழங்குவதன் மூலம் மட்டும்தான் அங்கங்கே வீடு ப்ராப்பராக இல்லாதவங்களும் முதியவர்களும், முதியவர்கள் ஓட்டு வந்து எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு கடைசி வரைக்கும் அவங்க இருக்க வரைக்கும் தேவையோ அவங்கள வச்சு பராமரிக்கிறத மறந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கான இது முதியோர் இல்லம் மாதிரி நாங்கள் இது பண்ணி எங்கேயுமே ரோடில் யாருமே இல்லாத அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். இறுதியாக ஒரு கேள்வி மேடம், இன்றைய அரசியல் எப்படி இருக்குது? எங்களுக்கு அரசியல் தெரியாது சார். அரசியல்னா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க மேடையில் உட்கார வச்சு பேசுறது, அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது. இந்த அரசியல் நாங்கள் பண்ண வரல, நாங்கள் பண்ண வர்றது சமூகத்தை சீரமைக்க தான். அதுக்கு அரசியல் பலம் தேவைங்கிறதுனால தான் இதை நாங்கள் இது பண்ணுறோமே தவிர, அரசியல்வாதியாக சொல்லணும்னா இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு போயிடுவோம். எல்லாரும் மாதிரியும் அதை சொல்ல விரும்பலை, செய்யத்தான் ஆசைப்படுறோம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க திருவிக்கா நகர் தொகுதி மக்களுக்கு? நீங்கள் மக்கள் நீதி மையம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும், அவங்களோட கூட்டணியில் நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்த எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். நன்றி ரம்யா ராஜேஷ் மேடம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.